நண்பர்களுக்கு வணக்கங்க. இதுதான் கேரட் செடி. கேரட் வந்து கிழங்கு வகை, மண்ணுக்கடியில் வளரக்கூடியது. கேரட்லேயே குட்டை ரகம் நெட்டை ரகம்னு ரெண்டு ரகம் இருக்குங்க. அது இல்லாமல் பேபி கேரட்டுன்னு சொல்லிட்டு ரொம்ப குட்டி கோண்டாக இருக்கும் அந்த மாதிரி கேரட் இருக்குது. கேரட்லேயே நிறைய கலர்ஸ் இருக்குங்க. சிகப்பு கேரட், ஆரஞ்சு கேரட், கருப்பு கேரட், எல்லோ கலர் கேரட்டு, ஒயிட் கலர் கேரட்டு, அந்த மாதிரி பார்த்திங்கன்னா கேரட்லேயே நிறைய கலர்ஸ் இருக்குது. உங்களுக்கு எந்த ரகம் வேணுமோ அந்த ரகத்தை சூஸ் பண்ணி நீங்கள் விதை போட்டு வளர்த்துக்கலாம், இல்லைனா கட்டிங்ஸ் மூலியமாகவும் வளர்த்துக்கலாம். எந்த ரகத்தை நீங்கள் விதைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ரகத்தோட விதையை வாங்கிக்கோங்க. மண் கலவைன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து கம்போஸ்ட் வரும், வெர்மி கம்போஸ்ட் வரும், அதோட கொஞ்சோண்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து வேப்பம் புண்ணாக்கு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எதில் விதைக்க போகிறீங்கன்றது வந்து இம்பார்ட்டண்ட்டு. இப்போ நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக மண்ணில் விதைக்க போகிறீங்கன்னா வந்து ஒவ்வொரு விதைகளையும் வந்து 10 சென்டிமீட்டர் இடைவெளி விட்டு நீங்கள் விதை போடுங்க. இல்லைன்னா வந்து நீங்கள் நாற்றுக்கள் போட்டு அதை கூட நீங்கள் வந்து பிடுங்கி நட்டுக்கலாம். இப்போ நாற்றுக்கள் போடுறதா இருந்தால் ஒரு நர்சரி ட்ரே எடுத்துகிட்டு அதில் வந்து நீங்கள் வந்து மண் கலவை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கிறத போட்டுட்டு அதில் வந்து ரொம்ப மேலாப்பில் போட்டுட்டு விதை போட்டுட்டு நீங்கள் வந்து மூடி வச்சுருங்க. அதில் கொஞ்சமாக தண்ணியை வந்து ஸ்ப்ரேயர் வச்சுட்டு லைட்டாக ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. செடிகள் வந்து வளர்ந்து ஒரு 2 வாரத்தில் வளர்ந்ததுக்கப்புறம் அந்த செடி அந்த குட்டி நாற்று செடிங்களை வந்து நீங்கள் பிடுங்கி நான் சொன்ன மாதிரி 10 சென்டிமீட்டர் இடைவெளி விட்டு ஒரு நாற்றுக்களையும் நீங்கள் ஊண்டி வளர்க்கலாம். இல்லை நீங்கள் தொட்டிலேயோ இல்லை க்ரோ பேக்லேயோ வளர்க்க போகிறதா இருந்தால் ஒரு தொட்டியில் நீங்கள் விதைகளை தூவி விட்டு நல்ல சத்தான மண்ணை போட்டு நீங்கள் மூடி அதை வளர்த்து அதை எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வேறு வேறு தொட்டிலேயோ க்ரோ பேக்லேயோ நீங்கள் எதில் வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதில் வந்து அந்த பாட்டு வந்து விட்த் வந்து ஒரு 12 இன்ச் இருக்கணும், ஹைட் வந்து ஒரு 8 இன்ச் இருக்கிற மாதிரியான ஒரு பாட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 14-15 நாட்கள் முளைச்ச அந்த சின்ன நாற்றுக்களை எடுத்து 1/2 இன்ச் அளவுக்கு வளர்ந்துருக்கும், அதை எடுத்து நீங்கள் வந்து இப்போ அந்த பாட்டில் போட்டுக்கலாம், இந்த பாட்டில் ஒண்டிக்கலாம். இந்த தொட்டியில் நீங்கள் வந்து ஒரு 6-7 நாற்றுக்கள் வரைக்கும் நடலாம். நீங்கள் தண்ணி ரொம்ப அதிகமாக ஊற்றாதீங்க, மிதமான தண்ணி ஊற்றுங்க. தண்ணி மண்ணை நீங்கள் தொட்டு பார்க்குறப்போ வந்து ஈரம் இல்லை அப்படின்றப்ப மட்டும் நீங்கள் ஊற்றுங்க. ரொம்ப ஊற்றுனீங்கன்னா காய் வந்து அழுகிடும். 10 நாளைக்கு 1 முறை நீங்கள் உரம் கொடுங்க. நம்ம வீட்லேயே செஞ்சுருக்கிற முட்டை தோல் அரைச்ச அந்த பவுடரு, கொஞ்சம் கம்போஸ்ட் உரம் இதெல்லாம் கொடுத்தாலே போதும், செடி நல்லா வளரும். வெயிலும் ரொம்ப வெயில் இருக்கக்கூடாது, மிதமான வெயில் இருந்தாலே போதும், செடி நல்லா வளரும். கேரட்டில் வரக்கூடிய நோய்களையும் பூச்சி தாக்குதல்களையும் அதை எப்படி கட்டுப்படுத்தலான்றதையும் பார்க்கலாங்க. முதல்ல இலைகள்லாம் பார்த்திங்கன்னா வந்து பச்சை நிறத்துலேருந்து ஒரு மாதிரி பழுப்பு நிறமாக மாறி அப்படியே மஞ்சள் நிறமாக மாறிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே கரிஞ்சு போய் அந்த செடி போயிடும். இது அதிகமான பனினாலேயோ இல்லை அதிகமான மழைனாலேயோ இல்லை அதிகமான வெப்பமான சூழ்நிலையினாலேயோ இது வருதுங்க. அப்படி இல்லைனா வந்து நீங்கள் வந்து வெயில் நேரத்தில் நீங்கள் செடிங்களுக்கு தண்ணி ஊற்றுறதுனால கூட வந்து இந்த மாதிரி வந்துடும். இந்த மாதிரியான சூழ்நிலைகளிலிருந்து நீங்கள் பாதுகாத்தீங்கன்னா இந்த மாதிரி நோய் வராமல் தடுக்கலாங்க. கேரட்டில் ரஸ்ட் ஃப்ளைன்னு சொல்லக்கூடிய ஒரு விதமான பூச்சி வருங்க. அது இளஞ்செடிகளாக பார்த்து தான் வந்து அது தண்டுக்களையோ இல்லை அது அந்த கிழங்குகளையோ வந்து காலி பண்ணுங்க. அடுத்து வந்து விவில்ஸ்னு ஒரு பூச்சி வருங்க. அது நல்லா அடல்ட் பூச்சியாக வந்துட்டு அது என்ன செய்யணும், அதோடைய லாவாக்களை வந்து அந்த கேரட்டோட கிழங்குகளுக்குள்ளே போட்டு அது பார்த்திங்கன்னா பூப்பான்னு சொல்லிட்டு அந்த செடி வந்து கேரட்டுக்குள்ளேயே வந்து அந்த 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 பூச்சி வந்து வளர ஆரம்பிச்சிடும். அதை அப்படியே தோண்டி தோண்டி அந்த கேரட் ஃபுல்லாமே ஓட்ட போட்டுடுங்க. இது வந்து பர்சிலின்னு சொல்லிட்டு ஒரு விதமான புழு வருங்க கேரட்டில். அது பார்த்திங்கன்னா வந்து அது வெறும் அந்த தண்டுக்களையும் இலைகளையும் ஃபுல்லாக சாப்பிட்டுடுங்க. இதனால் இலைகள்லாம் அப்படியே சுருண்டு வாடி போயிடுங்க. கேரட்டில் வந்து நத்தைகள்லாம் வந்து கீழே இருக்கிற காயை வந்து ஓட்ட போட்டுடுங்க. இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் வந்து நெட்டு மாதிரி போட்டு அதை ஃபுல்லாக செடிங்களை சுற்றி கவர் பண்ணலாம், இல்லைனா பாலித்தீன் கூரைகள் மாதிரி கூட நீங்கள் அமைக்கலாம். ஸோ பூச்சி தாக்குதல்கள்லாம் வந்து வராமல் இருக்கும்.
அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து வேப்ப எண்ணெயில் வந்து காதி சோப்பை போட்டு நல்லா கரைச்சிட்டு தண்ணியை வந்து நல்லா 1 லிட்டர் தண்ணிக்கு மேலே ஊற்றி அதை நல்லா கலக்கிட்டு அதை வந்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணலாங்க. வேப்பம் புண்ணாக்கு வந்து நீங்கள் தண்ணியில் கலக்கிட்டு அதை வந்து நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணலாங்க. வேப்ப இலைகளை வந்து நீங்கள் நல்லா காய வச்சுட்டு அதை பவுடர் பண்ணிவிட்டு அந்த பவுடரை வந்து நீங்கள் வேர்க்கடியில் அந்த கேரட்டுகளோட வேர்க்கடியில் வந்து நீங்கள் வந்து தூவி விடலாம். அதோட அந்த கொமட்டல் ஸ்மெல்லுக்கு அந்த பூச்சிங்கள்லாம் வராமல் இருக்கும். அவ்வளோதாங்க. செடிகள் ஆரோக்கியமாக வளர்கிறதுக்கு நீங்கள் வந்து நல்ல உரங்கள்லாம் வந்து வச்சுக்கிட்டே வாங்க. 1 வாரத்துக்கு 1 முறை செடிகளுக்கு வேர்க்கிட்ட வந்து உரங்கள் வைக்கணும் கண்டிப்பாக. செடிகளை சுற்றி இருக்கிற களைகளை எல்லாத்தையும் பிடுங்கிடுங்க. அப்போ தான் செடி நல்லா ஆரோக்கியமாக வளரும், நல்லா காய் பிடிக்கும். செடிகளை நல்லா வளர விட்டுட்டிங்கன்னா அதிலிருந்து பூக்கள் வர ஆரம்பிச்சிடுங்க. பூக்கள்லேருந்து வர விதைகளை வந்து நீங்கள் சேகரித்து வச்சுக்கிட்டிங்கன்னா அடுத்து வந்து நீங்கள் விதைப்புக்கு வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். பூக்கள் இப்படி தான் இருக்கும், விதைகள் இப்படி தான் வரும். நம்ம வீட்டில் ஈஸியாக விளைய வைக்கக்கூடிய காய்கறி செடிகளில் இதுவும் ஒன்றுங்க. கேரட் அறுவடை பண்ணுறப்ப கொஞ்சம் தண்ணி தெளிச்சுட்டு அந்த இலைகளையும் அந்த காயும் சேர்த்தாப்புல அப்படி பிடிச்சிக்கிட்டு பிடுங்குங்க. இல்லைன்னா வந்து கேரட் வந்து அப்படியே உடஞ்சிடும். அப்படி இல்லைன்னா நம்ம கார்டனுக்கு யூஸ் பண்ணுற அந்த குத்தூசி மாதிரி இருக்கும் பார்த்திங்களா, அதை நல்லா காலில் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு காலில் மிதிச்சிக்கிட்டு லைட்டாக நிம்பி விட்டிங்கன்னா வந்துடும். இதில் நிறைய விட்டமின் ஏ சத்துக்கள் இருக்குங்க. பீட்டா கொரட்டின் ஒன்று இருக்குது, நார் சத்து இருக்குது, ப்ரோட்டீன் இருக்குது, கால்சியம், கொழுப்பு சத்து இருக்குது, பொட்டாசியம் இருக்குது, சோடியம் இருக்குங்க. கண்ணுக்கு ரொம்ப நல்லது, கண்ணில் புரை வராமல் பாதுகாக்கும், ஞாபக சக்தி அதிகரிக்கும், மூளை சூட்டை தணிக்கக்கூடியது, மூளையை புத்துணர்வாக வச்சுக்கும், பற்களுக்கும் ஈறுகளுக்கும் இது ரொம்ப நல்லது, பல்லில் இருக்கிற கறைகளெல்லாம் கூட போக்கிடுங்க, இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தும், இரத்த சிகப்பு அணுக்கள் அதிகரிக்கும், இதய துடிப்பை சீராக்குங்க, ஜீரண சக்திக்கு இது ரொம்ப நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, மலச்சிக்கலை போக்கும், மூளை நோயை வராமல் பாதுகாக்கும், உடல் எடையை வந்து சீராக வச்சுக்கிடுவோம், ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கிறதுனால வந்து செல்லை வந்து புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கும், நம்ம இளமையாக இருக்கிற மாதிரி வச்சுக்கும், புற்றுநோய் வராதுங்க, ப்ரெக்னென்சி ரேடிக்கு வர வாந்திங்கெல்லாம் கூட இது வந்து சாப்பிடும்போது நின்றுடும், குழந்தைங்களுக்கு எலும்பு வளர்ச்சிகளுக்கு ரொம்ப நல்லது. கேரட் வந்து குழந்தைங்கள்லேருந்து ப்ரெக்னென்சி ரேடிலேருந்து வயசானவங்க வரைக்கும் யார் வேணாலும் சாப்பிடலாங்க. அது சூப் செஞ்சு சாப்பிடலாம், குழந்தைங்களுக்கான ஃபுட்டு செஞ்சு தரலாம், ஜூஸ் போட்டு சாப்பிடலாம், கேரட் ஃப்ரை பண்ணி சாப்பிடலாம், கேரட் கேக் செஞ்சு சாப்பிடலாம், கேரட் சாலட் செஞ்சு சாப்பிடலாம், கேரட் சிப்ஸ் கூட செய்யலாங்க. கேரட்லேருந்து வர்ற அந்த சீட்ஸ்லேருந்து எசென்சியல் ஆயில் ரெடி பண்ணலாம், அது ஃபேஸ்க்கு ஹேர்க்கெல்லாம் யூஸ் பண்ணலாங்க. கேரட் ஊறுகாய் கூட போடலாங்க, ஹல்வா செஞ்சு சாப்பிடலாம், குழம்புலேயும் போட்டு சாப்பிடலாம், குருமா குழம்பு மாதிரி. கேரட்டை பச்சையாகவோ இல்லை அவிச்சும் அப்படியே சாப்பிடலாங்க. பியூட்டி ப்ராடக்ட்ஸில் கூட வந்து கேரட்ஸ் யூஸ் பண்ணுறாங்கங்க. இவ்வளோ சத்து மிக்க காய்கறிகளை கண்டிப்பாக உணவில் சேர்த்துக்குங்க. நம்மளோட வீட்டில் இயற்கையான முறையில் வளர்த்து அந்த காய்கறிகளை நம்ம சமைச்சு சாப்பிடும்போது நம்ம உடம்புக்கும் நல்லது, மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.